நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 486வது பகுதியாக நம்ம பார்க்க போகிற க்ஷேத்திரம் ரொம்ப பழமையானது. இது வந்து பசு க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. கிருதயுகத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் வழிபாடு பண்ணியிருக்கா. த்ரேதா யுகத்தில் விஷ்ணுவும், துவாபர யுகத்தில் சந்தன் அப்படிங்கிற ஒரு வித்யாதரன் தன்னோட சாப நிவர்த்தி ஆகியிருக்கிற ஸ்தலம் இது. அப்புறம் கலியுகத்தில் ஞான சம்பந்தரும் அப்பரும் இங்கே தரிசனம் பண்ணியிருக்கா, பாட்டு பாடியிருக்கா. இது வந்து ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். 274 தேவார ஸ்தலங்களில் இது காவிரியோட தென்கரையில் இருக்குது. 98வது ஸ்தலம் காவிரியோட தென்கரையில் இருக்கிற 35வது பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பற்றி ஞானசம்பந்தர் சொல்லும்போது, நீற்றானை நீள் சடையும் மேல் நிறை உள்ளதோர் ஆற்றானை அழகமர் மென்முலையாளையோர் கூற்றானை குளிர்பொழில் கோழம்பம் மேவிய ஏற்றானை ஏத்துமின் நும்மிடர் ஏகவே அப்படின்னு. நம்மளோட துயர்கள் எல்லாம் தீரணும்னா இந்த ஸ்தலத்து இறைவனை வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தரோட வாக்காக இருக்குது. இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சது, அதனாலே இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன். போன வாரத்தில் நான் பதிவு பண்ணியிருந்தேன், என்ன காரணத்தினாலேயோ தெரியல ஆடியோ ரெக்கார்டு ஆகவே இல்லை. 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா திருப்பி இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். இறைவனோட அருளால் இது நல்லபடியாக எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். இந்த கோவில் வந்து ஆடுதுறையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில், கும்பகோணத்துலேருந்து ஒரு 20-22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருக்கோழம்பம் அப்படிங்கிற ஊர் தான். ஒரு கிராம சிவாலயம் தான் இது. திருக்கோழம்பியம்ங்கிறதான் ஆதி காலத்தில் பேராக இருந்திருக்கு. இங்கே இருக்கிற ஈசன் வந்து கிழக்க பார்த்து சுயம்புவா இருக்கார், பெரிய பானத்தோடு இருக்கிற சுவாமி. இந்த அம்பாள் வந்து சௌந்தர்ய நாயகி அம்பாள். இந்த சுவாமிக்கு வந்து கோழம்பநாதர், கோகிலேஸ்வரர் அப்படிங்கிற பெயர்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி கோகணேஸ்வரருங்கிற பெயரும் இருக்குது. அம்பாளுக்கு சௌந்தர நாயகியை தவிர கோகிலாம்பாள் அப்படிங்கிற பெயரோடு இருக்கா. 1200 வருஷத்துக்கு முன்னாடியான கோவில் இது. செம்பியன் மாதேவி, கண்டராதித்த சோழனோட அரசி செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்டு, நிறைய பல்லவ ராஜாக்கள், சோழ ராஜாக்களில் பார்த்தேன்னாக்க பராந்தக சோழன், உத்தம சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன், விக்ரம சோழன், ராஜராஜ சோழன், அப்புறமா விஜயநகர பேரரசு மன்னர்கள் அப்படின்னு நிறையா பேரால் திருப்பணி செய்யப்பட்ட ஸ்தலம் இது. சரித்திரமும் சேர்ந்திருக்கிற ஸ்தலம் இது. வந்து சரித்திர காலத்தில் இந்த ஊரை வந்து அழகிய சோழ சதுர்வேதி மங்களம் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். இங்கே இருக்கிற சுவாமியை தமிழில் ஸ்ரீ குழம்பியநாதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த ஸ்தலத்துக்கு 3 விதமான புராணத்தோட தொடர்புடைய சம்பந்தங்கள் இருக்குது. என்னென்னா, ஒரு தடவை சிவனும் விஷ்ணுவும் சொக்கட்டான் ஆடின்றிருந்தாளாம். அப்போ வந்து பார்வதியை நடுவராக வச்சின்னு இருந்தாளாம். சிவன் ஒரு தடவை இந்த சொக்கட்டானை உருட்டிட்டு அந்த காய் கரெக்டாக நகர்ந்துருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, பார்வதி வந்து தன்னோட அண்ணாவான மகாவிஷ்ணுக்கு சாதகமாக சொன்னபடியாக சிவன் கோச்சிண்டு பசுவாக சாபம் போயிடுன்னு சொல்லி பூலோகத்தில் பசுவாக பிறக்க சாபம் விட்டுட்டாராம். அப்படி அம்பாள் பசுவாக பூலோகத்துக்கு வந்துட்டு நிறையா ஸ்தலங்களில் பூஜை பண்ணியிருக்கா. அங்கே எல்லா இடத்துலையுமே தன்னோட தங்கைக்கோசரம் இடையனா கோவிந்தனா இந்த மகாவிஷ்ணுவும் கூடவே வந்திருக்கார். அப்படி ஸ்தலங்கள் நிறையா பார்த்தோன்னாக்க திருவாவடுதுறை, அப்புறமா குத்தாலம், நிறையா கோவில்களில் அம்பாள் வந்து பசுவாக சுற்றின இடங்கள்ங்கிறது இருக்குது. இதெல்லாம் இந்த கோவிலை சுற்றின இடமாகவே இருக்குது, அமைஞ்சிருக்கிற கோவில்களாகவே இருக்குது. அந்த பசுவாக இருந்து இந்த சுயம்பு லிங்கத்து மேலே அம்பாள் பால் சொரிந்து பூஜை பண்ணிட்டுருக்கிற காலத்தில், இந்த அம்பாளுக்கு ஒரு தடவை சாப விமோசனம் ஆறுது.
அதுக்கு காரணம் பசுவாய் இருந்த அம்பாள் பூஜை பண்ணும்போது பசுவினுடைய கால் குழம்பு இந்த சுயம்பு ஆவுடையார் மேலே பற்றுத்தான், பட்டபடியாக அம்பாளுக்கு சாப நிவர்த்தியாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பகுதியில் பூஜை பண்ணின்னு இருந்த பரத முனிவர் அப்படிங்கிறவருக்கு அம்பாள் வந்து மகளாக வேள்வியில் தோன்றியிருக்கார். கல்யாண பருவம் வந்தோன்னே எதிர்கொள் பாடி அப்படிங்கிற இடத்துல மாப்பிள்ளையாக வந்து எதிர்கொண்டு சுவாமி வந்து அம்பாளை திருமணஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல கல்யாணம் பண்ணின்னு இருக்கார். இந்த திருமணஞ்சேரிங்கிற கோவிலை பற்றியெல்லாம் நான் வந்து திருவாவடுதுறை திருமணஞ்சேரியெல்லாம் நான் முன்னாடி பதிவுகளில் போட்டிருக்கேன். யூடியூப்பில் போய் பார்த்தேன்னா அந்த கோவிலை பற்றி தெரியணும்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு புராணம் இந்த கோவிலோட சம்மந்தப்பட்டது என்னன்னாக்கா, பிரம்மாவும் விஷ்ணுவும் தனக்குள்ளே யார் பெரியவான்னு சொல்லி போட்டி போடுறா. அப்போது சிவன் வந்து அக்னி ரூபமாக பெருசாக வரர், யார் தலையும் முடியும் காண்றா சொல்லி அடிமுடி காண்றதுக்கோசரம் அந்த மாதிரி அடிமுடி காணும்போது பிரம்மா வந்து தலையை பார்க்குறேன்னு சொல்லி போயிட்டு யுகங்கள் கடக்கிறது, அதனால் மேலேந்து விழுந்த தாழம்பூவை பொய் சாட்சி சொல்ல சொல்லி நான் தலையில் பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்கிறார். அந்த பொய் சாட்சி சொன்னபடியாக ஏற்பட்ட சாபம் நிவர்த்தியாக பிரம்மா நிறைய ஸ்தலங்களில் பூஜை பண்ணியிருக்கார். அப்படியான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். இங்கே பிரம்மாவே ஒரு குளத்தை ஏற்படுத்தி தீர்த்தத்தை ஏற்படுத்தியிருக்கார். அதனால் இந்த திருக்கோவிலில் இருக்கிற தீர்த்தத்தை பேர் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு. இங்கே பிரம்மாவுக்கு சாப நிவர்த்தி ஆயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே இருக்கிற ஸ்தல விருட்சம் வில்வ மரம், அதை தவிர முல்லை கொடியும் இங்கே ஸ்தல விருட்சமாக இருக்குது. இந்த சந்தன் சொல்லிட்டு ஒரு வித்யாதரன் தேவேந்திரன் இதில் இருக்கா, இவெல்லாம் தேவகானங்கள் பாடின்னு இருக்கிற கந்தவர்கள். அப்போது ஒரு தடவை தேவேந்திரன் எதையோ பேசின்னு இருக்கும்போது கவனம் அங்கே இல்லாமல் அவர் வேறு எதுலேயோ கவனத்தை செலுத்தினாராம். அதனால் சாபம் கொடுத்துட்றாராம் வித்யாதரனுக்கு, இந்த கந்தர்வனுக்கு, சந்தன்கிற கந்தர்வனுக்கு. ஏ பறவை மாதிரி உன்னோட மனசு அலபாஞ்சி பறந்துகின்றிருந்தபடியா நீ பறவையாக போன்ட்டு சொல்கிறார். அதனால் குயிலாக மாறிட்டாராம் இந்த சந்தன். குயிலாக மாறி பல இடங்களில் தான் செஞ்ச தப்புக்கோசரம் மன்னிப்பு கேட்டுண்டு வராராம் சாப விமோசனம். அப்படி வரும்போது இந்த பிரம்ம தீர்த்த குளத்தில் குளிச்சுட்டு இங்கே தன்னோட அழகுனால ஒரு வில்வத்தை எடுத்துட்டு பறந்து போகும்போது இந்த கோகிலேஸ்வரர்னு சொல்லக்கூடிய குழம்பநாதர் மேலே வாயிலேந்து அந்த வில்வம் விழுந்துடுறதான். விழுந்து அது ஒரு பூஜையாக ஏற்றுண்டு சுவாமி அந்த கந்தர்வன் சந்தன்கிறவருக்கு சாப விமோசனம் கொடுத்தாராம். குயிலுக்கு கோகிலம் அப்படிங்கிற பேர் இருக்குது. அப்படி குயிலாக வந்து வணங்கினபடியாக இந்த சுவாமிக்கு கோகிலேஸ்வரர் அப்படிங்கிற பேர் இருக்குது. அந்த குயிலுக்கு சாப நிவர்த்தி கொடுத்தபடியாக கோகிலேஸ்வரர்னு இருக்கார். இந்த கோகிலேஸ்வரரை குயிலாக வந்து பூஜை பண்ணினதை நம்ம வந்து இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த கோஷ்டத்தில் இருக்கிற பின்னாடி இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் இதில் பார்த்தோன்னாக்க, மேலே லிங்கோத்பவர் இதில் மேலே பார்த்தோம்னா ஒரு பறவை இருந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது. பக்கத்தில் பகீரதன் இல்லை இன்னொரு சிலையில் பகீரதன் இருக்குது, அதை பற்றியும் சொல்கிறேன். பறவை இருக்கிறது இந்த கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த லிங்கோத்பவருக்கு ரெண்டு பக்கத்துலேயும் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் இருக்கிறதையும் பார்க்க முடியறது. அப்போ ஒரே இடத்துல பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையும் நம்மளால் தரிசனம் பண்ண முடியறது இந்த ஸ்தலத்து கோஷ்டத்தில். அதுவும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இந்த கோவிலில் நிறையா சித்த புருஷர்கள்லாம் வந்து பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னு, கொங்கணர், அகஸ்தியர், திருமூலர் எல்லாருமே இங்கே பூஜை பண்ணியிருக்கா. இன்றைக்கும் இந்த ஸ்தலத்தில் நிறையா சித்தர்கள் சூஷ்ம ரூபத்தில் வந்து வணங்கின்னு இருக்கா, அதனால தான் இங்கே நிறைய சக்தி இருக்குது அப்படின்னு தெரிய வருது.
கோஷ்டத்தை பற்றி பேசும்போது கோஷ்டத்தில் பார்த்தோன்னா ஒரு பெரிய பிள்ளையார் இருக்கார். தெற்கு பகுதியில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது சுற்றி வரும்போது அந்த பிள்ளையார் வந்து கையில் வலது கையில் தந்தத்தையும் இடது கையில் பெரிய மோதகத்தையும் வச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அடுத்து நடராஜர், அதுக்கப்புறமா அகஸ்தியர் இருக்கார், அப்புறம் செம்பியன் மாதேவி ஈசனை பூஜை பண்ணுற மாதிரியானது இருக்குது, அப்புறம் லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, துர்க, பிரம்மா, அர்த்தநாரீஸ்வரர், அப்படி சட்டநாதர் நிறையா பேர் இருக்கா. சட்டநாதர் தனி சன்னதியில் இருக்கார், தனியாக இருக்கார். நிறையா பேரை பார்க்க முடியறது. இந்த சோழர்களோட கலை சிற்பத்தை அழகாக பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பழமையான கோவில்களுக்கு போகணும். அத்தனை அழகான தெய்வங்களை நம்மளால் பார்க்க முடியறது. இந்த ஸ்தலம் வந்து திருவாடுதுறை ஆதீனத்துக்கு கீழே தான் இருக்குது. ரொம்ப வருஷ காலமாக இந்த ஸ்தலம் வந்து பராமரிக்கப்படாமல் யார் கண்ணுக்குமே தெரியாமல் அப்படியே போனது. 2018 கிட்ட இந்த ஸ்தலத்தை பற்றி விவரங்கள் தெரிய வந்து ஸ்லோகாஸ் அண்ட் மந்த்ராஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் அவா வந்து இந்த ஸ்தலத்தை தங்களோட கையில், தங்களோட குழுமத்தோட கையில் அவா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சுருக்கா. முகநூல்லையும் ஒரு பகுதி இருக்குது, அங்கே வச்சுண்டு அவ அதில் இந்த கோவிலை நம்ம புனரமைக்கணும் அப்படின்னு ஒரு கோவிலை கையில் எடுத்துட்டு அதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 2018 அவள் தொடர்ந்து பாடுபட்டுருக்கா. 2002 வந்துட்டு இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆயிருக்குங்கிறது ஒரு கூடுதலான தகவல். அப்புறம் 2019 2018 இவா எடுத்துட்டதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 19 கழித்து பிரதோஷ பூஜைகளை இங்கே செய்ய ஆரம்பிச்சிருக்கா. பிரதோஷ பூஜைகள் நடக்க 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 நிவர்த்தி தெரிகிறது அப்படிங்கிறது கண்கூடாக பார்க்கறதுக்கு இந்த ஸ்தலமும் ஒன்று. இப்போது கிட்டத்தட்ட 40 கழித்து போன பங்குனி உத்தரத்து போது இந்த கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிக்க முடிஞ்சது. இந்த கோவிலுக்கு வாசலில் வந்து உங்களுக்கு கோபுரம்லாம் கிடையாது, சுதை வடிவில் சிவன் பார்வதி இருக்கா, ரிஷபாரூடரா, அப்புறமா பிள்ளையாரும், பக்கத்தில் வள்ளி தேவியானை முருகர் சுதை இருக்குது. அதை தாண்டி உள்ளே போனோம்னாக்க நந்தி மண்டபம் இருக்குது, நந்தி இருக்கார். இந்த நந்தியை பற்றி இந்த ஸ்லோகாசன் மந்த்ராஸில் தலைவராக இருக்கக்கூடிய திரு சங்கர் மாமா கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் சொன்னது வந்து இந்த நந்தி பகவான் கிட்டே போய் நம்மளோட அபிலாஷைகள் என்ன நமக்கு தேவையாகணுங்கிற காரியத்தை நந்தி பகவானோட காதில் சொல்லிட்டு வந்தால் 90 அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடியறது. இதை நிறையா பேர் கண்கூட அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா தெற்க பார்த்துட்டா அம்பாள் சன்னதி, சௌந்தரிய நாயகி அம்பாள். அத்தனை அழகு சௌந்தரியம் அப்படின்னாலே அழகு, அந்த அழகுக்கேற்ற மாதிரி அம்பாள் அத்தனை அழகாக. அதுவும் நான் போன அன்னைக்கு அந்த கோவிலில் பூஜைகள் நடந்து அலங்காரம் பண்ணி அந்த ஜோதி விளக்கு ஜோதியில் அந்த அம்பாள் அத்தனை அழகாக ஜொலிச்சின்னு இருந்தா 9 புடவையோடு. அது அம்பாளுக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த கிழக்கை பார்த்து நேராக 3 கோபுரம் இருக்குது, அதில் மேலே 5 இருக்குது. அதை தாண்டி உள்ளே போனோம்னா அந்த பிரகாரம் இருக்குது, உள்பிரகாரம். அதில் இடது பக்கம் வலது பக்கத்தில் சூரியனும் பைரவரும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அந்த பிரகாரத்தில் தான் ஹோமங்கள்லாம் நடந்திருந்தது. நான் போனபோது ஹோமம் முடிஞ்சிருத்து, லேட்டாக தான் போயிருந்தேன். அந்த ஹோமத்தை பார்க்குற பாக்கியம் கிடைக்கல, ஆனால் ஹோமம் முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னாக்க அந்த அந்த இதை தாண்டி உள்ள படி ஏறி போனோன்னா மேலே வந்து கோகணேஸ்வரர் அப்படிங்கிற, ஸ்ரீ கோகணேஸ்வரர் அப்படின்னு பேர் போட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு பசு சிவனுக்கு பால் பொழிகிற மாதிரி ஒரு இது வரைஞ்சிருக்கா. அதை தாண்டி உள்ளே போனோன்னா இன்னும் ஒரு நந்தி பலிபீடம் இருக்கார், 2 துவாரகபாலர்கள். உள்ள கருவறைக்குள்ள பெரிய பானத்தோட ஈசன் அத்தனை அழகாக இருந்தார். அவரோட ஆவுடையாரில் தான் பசுவினுடைய குழம்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. ஆனால் அன்றைக்கி நான் போகிற நேரம் அபிஷேகமாகி அர்ச்சனை இது அலங்காரம்லாம் முடிஞ்சபடியாக என்னால் அதை பார்க்க முடியல. அப்புறம் இந்த ஸ்தலத்தில் வந்து வேண்டிண்டாக்க, அதுவும் வெதிபாதம் அப்படிங்கிற நாள் அன்னைக்கு
சாதாரணமாகவே வெதிபாதத்துக்கு நடராஜர் சன்னதியில் நெய்தீபம் ஏத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இந்த வெதிபாதம்னா என்னங்கிறத என்னோடய 403வது பகுதியில் நான் விவரமாக கொடுத்துருக்கேன். 96 தர்ப்பணங்களில் இந்த வெதிபாதம்ங்கிறதும் ஒன்று, அது வருஷத்துக்கு 13 இருக்கும். இந்த வருஷம் 29ஆம் தேதி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மார்கழி 14 தமிழ் மாதத்துக்கு தனுர் மகா வியதிபாதம் வருது. நம்மளோட பூர்வ ஜென்ம, இக ஜென்ம, பூர்வ ஜென்ம, 7 ஜென்ம பாபங்களை களையவும் மூதாதர்களுடைய சாபங்கள் நீங்கவும் இந்த ஸ்தலத்துக்கு போகணுங்கிறது இது. நட்சத்திரங்களுக்கு நிறையா கோவில்கள் இருக்குது. அந்த மாதிரி இந்த வெதிபாதம் அப்படிங்கிற இந்த யோகத்துக்கு 27 யோகங்களில் ஒன்றான இதுக்கு நாம் போக வேண்டிய கோவில் இந்த திருக்கோழம்பம். இது இதனுடைய விவரத்தை வந்து மகா பிரிவா சொன்னதை நான் சொன்னேன்னா தான் கரெக்டாக இருக்கும். மகா பிரிவா 1946-47 தன்னோட கூட இருந்தவர்கிட்ட இந்த திருக்கோழம்பம் கோவிலை பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்டாராம். அவர் தெரியும்னு சொல்லி சொன்னாராம். அப்போது திருப்பி கேட்டாராம், அது உன்னோட பூர்வீகம் தானே அப்படின்னாராம். அவர் ஆமாம் பிரிவான்னு சொல்லியிருக்கார். அப்போ சொன்னாராம், மார்கழி மாதத்தில் வர்றது தான் தனுர் மகா வியதிபாதம்னு சொல்லி சொல்லுவா. அந்த தனுர் மாதம்ங்கிறது தேவர்களுக்கு அதிகாலை நேரம். அதிகாலை நேரத்தில் நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம். அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மாவும் மாதங்களில் நான் மார்கழியினர், அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வியதிபாதத்தில் ஒரு 6 பிராமணாவை வச்சுட்டு ருத்ர பாராயணம் பண்ணி கம்பளி தானம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். மகாபிரிவா சொன்னபடியே செஞ்சு முடித்தாலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 தடவையும் மகாபிரிவா இந்த கோவிலில் இந்த மாதிரியான விசேஷங்களை பண்ணுன்னு சொல்லியிருக்கா. இதுலேருந்து பித்ருசாபத்துக்கு, பித்ருதோஷ நிவர்த்திக்கு இந்த ஸ்தலம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்கிறது கண்கூடா மகாபிரிவா வாக்குலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இங்கே இந்த லிங்கோத்பவர் கிட்ட குயில் இருக்கார் சொன்னேன். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இங்கே இந்த தெற்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சுவாமி வந்து சுவாமிக்கு மேலே கங்காதரரா சுவாமி வந்து சிவன் வந்து தலையில் கங்கை வச்சுட்டு இருந்ததுனால பார்வதி கோச்சிண்டு இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி அம்பாளோட கோபத்தை தணிக்கிறதுக்கு சுவாமி வந்து தன்னோட கையால் முகவாய்க்கட்டையில் வச்சு அம்பாளை சமாதானப்படுத்துகிற மாதிரியான சிற்பம். அங்கேயே வந்து இவர் பகீரதன் கங்கை பூமி கொண்டு வரதுக்கோசரம் தபஸ் இருக்கிற காட்சி, அதையும் இந்த கோவிலில் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த மகாவியதிபாதம்ங்கிறது வந்து 1000 சூரிய கிரகண சந்திர கிரகணத்துக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியதான். சாதாரணமாக சூரிய கிரகணம்ங்கிறது இல்லை சந்திர கிரகண காலம்ங்கிறதே வந்து புண்ணிய காலம் சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் 1000 சூரிய கிரகணம் சந்திர கிரகண பார்க்குற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அதை தவிர இங்கே வேறு யாரெல்லாம் இருக்கான்னா, சுவாமியோட கருவறை வந்து கஜபிருஷ்டத்தில் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கன்னிமூலையில் கணபதி இருக்கார், திருநாவுக்கரசர் இருக்கார். அதுக்கப்புறமா வள்ளி தேவயானை முருகனுக்கு தனி சன்னதி, சோழலிங்கம், மகாலட்சுமிக்கு அப்படின்னு இங்கே பிரம்மாவுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி கோஷ்டத்தில் இருக்கிற பிரம்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கிணறு இருக்குது. அந்த கிணத்து தீர்த்தம் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ திருப்பி நல்லா ஊத்தெடுத்து வர்றது, அதுலேருந்து தான் சுவாமி அபிஷேகத்துக்கு ஜலம் எடுத்துக்கிறா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. இந்த ஸ்தலத்தில் கிட்டத்தட்ட 70 வருஷம் கழிச்சு இது வந்து புதுசாக ஆரம்பிக்கலை. ஆதி காலத்துலேருந்தே நடந்துட்டுருந்தது, விடுபட்டு போனதை இந்த வருஷம் நிறையா விஷயங்கள் விடுபட்டு போயிடுத்து. எத்தனையோ வருஷம் சுவாமிக்கு பூஜை புனஸ்காரங்கள் இல்லாமல், பிரசாதம் நேவேத்தியம் இல்லாமல் போனதுக்கு பரிகாரமாக இந்த வருஷம் தனுர் மகா வியதிபாத தண்ணிக்கு இந்த கோவிலில் அன்னப்பள்ளையம் பண்ணணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கா.
அதில் 54 வகையான பட்சணங்கள் பழங்கள் எல்லாம் வச்சு பண்ண போகிறாளாம். யாருக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ட்டு இருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த கோவில் இப்போ பராமரிச்சுட்டு வரவர் வைத்தீஸ்வரன் மாமா. இவர் வந்து இப்போ பராமரிக்கிறாருன்னு கிடையாது, இவருடைய பூர்வீகத்தில் தாத்தா கொள்ளு தாத்தாலாம் இந்த கோவிலில் இருந்திருக்கார். நடுவில் விடுபட்டு போய் திருப்பி அதே குடும்பத்துக்கு போய் சேர்ந்திருக்கு. அவருடைய தொலைபேசி என்ன கொடுக்குறேன், 9381025 இன்னொரு தடவை சொல்கிறேன், 9381029050. இந்த கோவிலில் நிறையா பேருக்கு கல்யாண தடைகள் நீங்கியிருக்கு, வேலையில் மாற்றங்கள் வேணும் கேட்டவாளுக்கு கிடச்சிருக்கு, புத்திரபாகியத்துக்கு கிடச்சிருக்கு, தொலைஞ்சு போன பொருள் கிடச்சிருக்கு. அப்படி எது கேட்டாலுமே கிடைக்கக்கூடிய சுவாமியாக இந்த கோகிலாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கோழம்பியம் அப்படிங்கிற திருக்கோழம்பம் சுவாமி அருள் புரிஞ்சின்றிருக்காருங்கிறத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இந்த 29ஆம் தேதி டிசம்பர் மாதம், அதாவது மார்கழி 14ஆம் தேதி இந்த மகா வியதிபாதத்து போது போய் இந்த கும்பகோணத்தில் இருக்கிற இந்த க்ஷேத்திரத்தில் போய் சுவாமியை பார்க்க முடிஞ்சால் பாருங்கோ, அப்படி இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற எந்த சிவாலயத்திலையும் போய் நேதீபமேத்தி நம்மளுடைய எல்லா விதமான பாவங்களும் எல்லா விதமான தோஷங்களும் நீரை வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு, மகா வெதிபாதத்தை பற்றியும் மகா வெதிபாதத்தை பற்றியும் 403வது பகுதியில் நான் போட்டிருக்கிற விவரங்களை தெரியணும்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.